ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாகக்காய் சாப்பிட்றதுக்கு அப்புறம் எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பாகக்காய் சாப்பிடுவதற்கு கசப்பாக தாங்க இருக்கும், ஆனால் அது பார்த்தீங்கன்னா உடலுக்கு மிகவும் நல்லது. உடலில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். உங்களுக்கு வயிறு பிரச்சனை இருந்ததுன்னா பாகக்காய் பார்த்தீங்கன்னா சிறந்த மருந்தாகவும் இருக்கும். இப்படி பல நன்மைகள் கொண்ட பாகக்காயை நீங்கள் சாப்பிடும்போது சில உணவுகளை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா பாகக்காயோட சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. அது மட்டும் இல்லைங்க, உடலுக்கு பல தீங்கும் விளைவிக்கும். பாகக்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி. பாகக்காயை சாப்பிடும்போது முள்ளங்கியை பச்சையாகவோ அல்லது உணவு சமைச்சோ சாப்பிடாதீங்க. உணவு சாப்பிடும்போது மட்டும் இல்லைங்க, அன்றைய பொழுது முழுவதுமே நீங்கள் முள்ளங்கியை சாப்பிடக்கூடாது. முள்ளங்கியையும் பாவக்காயும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு பெரிய ஆபத்தும் விளைவிக்கும். வயிற்றில் பார்த்தீங்கன்னா அல்சர் பிரச்சனையை உண்டாக்கும். சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா சளி பிரச்சனையும் ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர். பாகக்காய் குழம்போ அல்லது பாகக்காய் வறுவலோ சாப்பிடும்போது கடைசியாக தயிர் சேர்த்து சாப்பிடும் பழக்கம் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி சாப்பிட்டா உடலுக்கு பிரச்சனை தாங்க ஏற்படுத்தும். இன்னும் சில நபர்கள் பார்த்தீங்கன்னா பாகக்கோட கசப்புத்தன்மை தெரியக்கூடாதுங்கிறக்காக பாகக்காயை தயிருடன் ஊற வச்சு சமைப்பாங்க. இது போல் சாப்பிட்டாலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால். கசப்பான எந்த உணவையும் சாப்பிட்டதுக்கு பிறகு பால் குடிக்கவே கூடாதுங்க. இல்லை, நான் பால் தான் குடிப்பேன்னு சொன்னீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிறு எரிச்சல், இது போல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்படுத்தும். பாகக்காய் சாப்பிடும்போது மேலே சொன்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கசப்புத்தன்மை இல்லாமல் நீங்கள் சாப்பிடவும் கூடாது. கசப்புத்தன்மையுடன் சாப்பிட்டா தாங்க அதோட சத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பாகக்காயோட நன்மைகள்னு சொன்னால், பாகக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா முகத்தில் உள்ள பருக்கள், கரும்புள்ளிகள், சர்ம பிரச்சனைகள் வராமலும் தடுக்கும். ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சரியாக வச்சுக்கொள்வதற்கு பாகக்காய் சிறந்த மருந்துன்னே நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளில் பாகக்காயும் ஒன்று. அதனால் நீங்கள் பாகக்காயை சாப்பிட்டு வந்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகளும் இருக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் பாகக்காயை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படுத்தாது. பாகக்காய் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் இருக்குது. இதையே நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். உடலில் வரும் நோயிலிருந்தும் அது எதிர்த்து போராடும். உள்வீக்கத்தை சரி செய்ய பாகக்காய் மிகவும் உதவுது. வாரத்துக்கு 2-3 தடவை பாகக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கல்லீரலில் இருக்கும் கிருமிகளும் நச்சுக்களும் நீங்கி கல்லீரலில் உள்ள வீக்கத்தை சரி செய்யவும் இந்த பாகக்காய் உதவுது. பாகக்காயில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா வைட்டமின் ஏ, பி, சி, பீட்டா கரோட்டின், ஃப்ளோனாய்டுகள், லூடின், இரும்பு சத்து, ஜிங்கு, பொட்டாசியம், மாங்கனீஸு, மக்னீசியம், இது போல சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாகக்காயில் இருக்குது. இத்தனை சத்துக்கள் நிறைந்த பாகக்காயை சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் பாகக்காயை விரும்பி சாப்பிடுங்க. பாகக்காயோட சத்துக்களை முழுமையாக பெறுங்க. இது மாதிரி பயனுள்ள வீடியோவை தெரிஞ்சுக்கொள்வதற்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.